முக்கிய செய்திகள். தேமுதிக நிர்வாகி குழந்தையின் பிறந்தநாள் விழாவில் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்பு. மேலதாளங்கள் விளங்க பட்டாசு வெடித்து வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு. பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைக்கு மோதிரம் அணிவித்து வாழ்த்தினார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு வீரபால் அளித்த நிர்வாகிகள். உலகளவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 382,231 பேர் கொரோனாவால் பாதிப்பு. ஒரே நாளில் 405,306 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 529 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 463 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார் அசோக் கெலாட். வேட்புமனு தாக்கல் செய்யும் தேதி குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல். பழைய முறையில் வேலை வழங்க வலியுறுத்தி ஸ்விக்கி ஊழியர்கள் மேற்கொண்டுள்ள தொடர் போராட்டம். சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி நடைபயணம்.